நான் சொல்லுவேன் அப்பம் தோசை எல்லாம் பட்டம் சுர்ராக்கள் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு மண்டு நல்லா இருக்கு புஞ்சி பத்து பருத்தமும் பக்காவா இருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடுண்ணா. ஓ, இலங்கையிலேயே ஃபேமஸான இலங்கையிலேயே ஃபேமஸான சாப்பாடு. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு சொல்லப்போ? என்ன சாப்பாடு? அப்பம், பாலப்பம். தெளிவாட்டுங்க. இன்னைக்கு நாங்கள் அப்பம் சுட போகிறோம். அதுவும் பாலப்பம். எல்லாருமே பாலப்பம் வந்து சிவப்பரிசியில தான் சுடுவீங்க. நாங்கள் வித்தியாசம் வெள்ளை அரிசியில, வெள்ளப்பச்சி அரிசி அண்டே வாங்கினோம். அதுல வச்சு அப்ப இந்த கீழே வச்சு அப்பாட்ட பாலப்பம் ஆக்கி விடுவோம். அரிசி எல்லாம் போட்டு இடிச்சு வச்சிருக்கிறோம். இனி மிச்ச இதான் பாக்க போறோம். உங்களை பார்க்கவும் அப்ப காரி மாதிரி தானே இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. இன்னைக்குன்னு அப்ப காரி மாதிரி பத்து பருத்தமும் பக்காவா இருக்கு. இல்ல அது கொஞ்சம் தலைவடி என்ன ரெண்டாயி மணி வச்சு அது முகாம் அப்படித்தானே இயற்கையானது தெரியதானே. இவர் ரெண்டு சொன்னார் அண்டி என்று கேட்டது. சரியா, எல்லாரும் இயற்கையில வெளிப்படுத்தும். இப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் இலங்கைன்ற ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு பாப்போம். வீடியோக்குள்ள போயிட்டு எங்கன்ன வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னா எங்கன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கண்ணா. சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வரும். சரி வாங்க, நேரடியா அங்க சாமினி அக்கா என்ன முறை இல்ல இல்ல செய்யறான்னு சொல்லி பாப்போம். நீங்க நம்ம போயிட்டு வழியில விளையாடுங்க. நாங்க அப்பா சுட்டுட்டு உங்களை கூப்பிடுறோம். பாய். இப்போ அரிசி எல்லாம் வடிவடிச்சு வச்சிட்டோம். இதை வந்து நாங்கள் குழச்சு மூன்று மணித்தியாலும் புளிக்க வைக்க போகிறோம். என்ன செய்கிறாங்க? பார்க்கத்தாண்டா அப்படி இருக்கும். குளத்தி சாப்பிட்டு பார் அப்படின்ட்டு. இங்கே திருத்தி அம்மா என்ன செய்யறா? புளிக்க வச்சு எடுத்தமா கொஞ்சம் குமிழ் விழுந்து கிடக்கல்ல. இந்த ஒன்று ரெண்டு குமிழ் தான் விழுந்து கிடக்கு, பெருசாகவே இல்லை. இதை நாங்கள் அப்படியே ஒருக்கா கிளக்குவோமா? ஏன் கிளக்குறோமெண்டா? இப்படி கிளக்கி பார்த்து போட்டுத்தான் இதுக்கு தண்ணி காணுமோ இல்லையோண்டு. தண்ணி காணுமெண்டா தூள் உப்பை போடலாம். இல்லையாண்டா கட்டி உப்புக்கோ கொஞ்சம் தண்ணி போட்டு கிளந்து போட்டு இப்போ தண்ணி விடணும் இல்லோ, அதுக்காண்டி தண்ணியே விடலாம். இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி விடலாம். இந்த இது எத்தனை மணித்தியாலம் புளிக்க வைக்கிறது? இது சில பேர் நாலஞ்சு மணித்தியாலம் வைப்பினா. அம்மா மூன்று மணித்தியாலம் தான் வைக்கிறவா? என்ன சின்னாக்களுக்கும் கொடுக்குறது இல்லோ, ஆக புளிச்சா சமைக்காதுல்ல வைக்க. அதுக்காண்டி கொஞ்சம் ஒரு மூன்று மணித்தியாலம் நாலு மணித்தியாலத்துக்குள்ள அம்மா வைக்கிறவா?
ஆனா சில பேர் விளையாட்டு மணி தியானம் வைக்கிறாங்களே நினைக்கிறேன், முதல் நாள் போட்டு நாள் சொல்றாங்களே நினைக்கிறேன். விடாவும் நாங்க நாலு மணி தியானம் தான் கடைசி. இதுக்குள்ள நீங்க தண்ணியும் உப்பும் தான் போட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களோ? ஏது இதுக்குள்ளயோ, இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் அப்பச்சூடாம் போட்டுனாங்க. இதுக்குள்ள இதுக்குள்ள நான் அப்பச்சூடா போடையில, இதுக்குள்ள ரொம்ப கொஞ்சம் உப்பும் தண்ணியும் மட்டும்தான் முதல் போட்டுனாங்கல்ல. அப்பச்சூடா அதிகமா அப்பச்சூடாவையும் பாவிக்க கூடாது. அதனால சில பேர் கல்லெல்லாம் விடுற வேணும் இல்ல? ஓ, அந்த நாங்கள் ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டா கல் விடுறேன், அதெல்லாம் புளிக்கிறதுக்கு தானே. நான் அதெல்லாம் என்ன இல்லை தெரியுமா, அப்பச்சூடாக்கு பார்க்காத விடுறதுன்னு இல்லை, கல் விடுறதுன்னு. ஆனா அது ஒரு வித்தியாசமான, அதெல்லாம் இருக்கு பிடிக்கும். அநேகமானவர்களுக்கு பிடிக்கும், கூடுதலா கூடுதலா பிடிக்கும். சரி பாருங்க, இப்ப நாங்கள் தண்ணியை விட்டு அளவா தண்ணியை விடுவோம். ஆக தேவையில்லை ஒரு அளவா, இதெல்லாம் காணுமன்னு நினைக்கிறேன். உப்பும் பெருசா தேவையில்லைன்னு சொன்னா நாங்கள் பாலாப்பம் சீனி போட்டு தானே செய்ய போறோம். ஒரு அளவான உப்பு இருந்தா காணும். சரி, இப்படியே தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணுமா, உப்புல கரைச்சி போட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு தான் ஊற்றணும். ஓ சரி, அடுத்ததா எங்களுக்கு தேவையான பொருள் வந்து முதல் பால். நல்ல கட்டி பாலா முதல் பால் எடுத்து வைக்கணும். முதல் பாலும் சீனியும் தேங்காய் எண்ணெயும் மட்டும்தான் இந்த அப்பத்துக்கு, இவ்வளோ தான் தேவைப்படும். சரி, நாங்கள் நேரடியாக அடுப்பு கிட்ட போய் மிச்சத்தை பார்ப்போமா? ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்க போதும் நினைக்கிறேன். இதே என்ன இப்படியே நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஊற விட போறீங்களா? இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு போட்டு அடுப்பை அடுப்பை மூட்டிட்டு ஊத்தா கணக்கா இருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுப்பு மூட நேரஞ்சிருந்தாங்க, மூட்டி போட்டு ஊத்த சரியா இருக்கு. சரி, இப்படியே அடுப்பு கிட்ட கொண்டு போய் பாங்க. இதை நேரடியாக அப்ப செட்டியை காட்டுவோம், காட்ட வேண்டாம். நான் சொல்ற தண்ணி நிக்குது, சூடு வரட்டும். எனக்கு ஒரு வள்ளியப்பம் சுட்டுதாங்க அப்பா சாப்பிட ரெடியா இனிக்கிற சாய் சொல்லுங்க. வண்டியா பூசி பூசி ரெண்டு மூணு தரம் விட போறோம். என்ன அடுப்பு கொஞ்சம் சூடா எரியுது, சொட்டுக்குதானே எரியும் அடுப்பு. புள்ளி வந்து அப்படி பேசு தளர் வந்துச்சு என்று சொன்னால் அப்பத்து கணக்கா இருக்கும். இந்த முதல் கட்டம் கொஞ்சம் எண்ணெய் உண்டனை தான் பிடிக்கும். உறவு உறவு வராது, கொஞ்சம் மனவான எண்ணெயோட நாங்க சுட்டு எடுக்கிறோம். சரி, இது அப்படியே சூடு வரைக்கொண்டு இருக்கட்டும். நாங்கள் அப்போ தான் ஊற்றுவோம் சூடு வர. திட்டிக்கு ஏன் வெயிட் பண்ணுறீங்க? அப்பா அம்மா அம்மாக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா? எங்க சும்மா சும்மா புண்ணில்லை புண்ணில்லை சும்மா. சரி, நீங்கள் எண்ணெய காய வச்சிட்டீங்களா? எல்லாம் சரி, சும்மா ஒண்ட முதல் ஊத்தி பார்க்க போறோமா? நீங்க வட்டியாவும் சொல்றீங்களோ? இல்ல இல்ல, நாங்களும் அடிக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன்னு சொன்ன கொஞ்சம் வளர்த்தி எடுத்து போட்டு நல்ல வடிவாக்குலாம் வரதுன்னு சொன்னா நாங்கள் பாலை அந்த மெல்லி சாப்பிட்டா நல்ல, அதுக்காக தான் முதல்ல பொடி கொண்ட சுட்டு பார்த்துட்டு. அதேமா அதேமா நாங்கள் தோசை தட்டோ இல்லாம முதல்ல ஒரு மொத்தமா ஊத்தி பார்த்துட்டு தான் போய் ஊத்தி விடும் பழக்கப்படுத்தி போட்டு பார்க்க போறாரு. அவர் என்ன தூக்கட்டு பண்ணி போட்டு பார்க்க போறேன் பாப்போமே. பார்த்தாச்சு இன்னும் பேக கிடாக்கு, கொஞ்சம் பேக கிடாக்கு. ம், சரி பார்த்தாச்சு இருப்போமே. அது அம்மா மாப்பிளச்சா, அம்மாவுக்கு இது நல்ல பழக்கம். முந்தி அம்மா சுட்டு சுட்டு தர தர மூன்று பேரும் சாப்பிட்டேன் அந்த மண் வீட்டுக்குள்ள. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். வேந்து படிப்புகள் ஹாஸ்டல் அதான் கேட்டு நீங்க சுட்டு நீங்களும் எனக்கு இந்த அப்பம் சுட்டு நான்
அதுவும் அம்மா அடிச்சு தரேன். சரி சட்டிய கீழே ரக்கி வச்சு ஏதாவது மாவு சுத்த போறோம். என்னன்னு சொன்னா ஒரு ஒரு சுத்தி பார்த்தனாங்க சட்டி நல்லா கீட்டு நடிமா அப்படியே உருண்டு போட்டுச்சு. சட்டி நல்லா கீட்டு வரக்கூட அவங்களுக்கு பிறகுதான் ரூடிய வச்சு விட்டேன் அந்த பத்தி எரிஞ்சு போட்டு இது தனம் வேற கணக்கா இருக்கு நினைக்கிறேன். கேஸ் என்று சொன்னா கூட்டி குறைப்பேன். கொண்டு சமாளிச்சு பாக்கலாம். டிசைனா சுத்துறீங்க? இல்ல அது உருண்ட மாதிரி தான் இருந்து கொஞ்சம் சூடு அது கழுதான். சரியா வந்துட்டோம். ஆ வந்துட்டு தான். இதுக்கு இப்ப நான் பாஸ் இப்ப ஓட்ட போறீங்க? ஓ தலவா ஊத்தோம் பாட ஊத்தி போட்டோம் மூடி விட வேண்டிய. இந்த பாருங்க மேல அப்படியே சுருண்டு கொண்டு வந்துட்டல்ல வேகி அப்படியே மெல்ல மாத்தான் எடுக்கணும். வேண்டாம் பால் ஊத்து பார்த்த போதும். பால் இழுக்குது இல்லை பார்க்க தண்ணியா தான் நிக்குது. ரைட் எப்படி சூப்பரா இருக்குது. நான் இப்படியே இதுக்கு மேல சீனியா போடணும். இதுக்குல முட்டை போடலாம். அந்த முட்டையப்பம் இப்ப சீனியா போட்டு விட்டாதான் அந்த சூட்டோட கரைஞ்சு அப்படியே உள்ளுக்க போய் நெல்லா இருக்கு. இந்த பாலோட சீனி கிளவுடையதான் கப்பி பால் எல்லாம் எடுக்கிறது முதல் பால் மட்டுமே சம்பல் அடிக்கிறேன்டா போடணும். ஆனா இந்த அப்பம் இப்படி கிளம்புறதுக்கு மாப்பதம் காரணமோ இல்லாட்டி சட்டி காரணமோ எல்லாம் தான். இப்ப இந்த சட்டி வந்து அம்மா முந்தி நாங்கள் கொஞ்ச நாள் பாவிச்சுனாங்க பாவிச்சு கொண்டிருக்க அம்மா சொன்னா அப்பங்களை சுடுறோம்டா போற சட்டி இல்ல இந்த சட்டிய பாவிக்க வேண்டாம் சட்டி இதை ரெண்டு வச்சிருந்தாங்க மற்றதை பாவிங்கன்னு சொல்லி விட்டுட்டா அந்த பட்டதுக்கு அப்புறம் கழுவி வச்சுனாலுதான் தெரியாது. அப்ப இதுக்கு புரிம்பா வச்சிருக்கணும் சட்டி அப்பத்துக்கு. நான் சொல்லுவேன் நம்ம அப்பம் தோசை எல்லாம் பட்டமா சுடுறாக்கள் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. மண்டு நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. முந்தி இதுவா வடிவா தோசை வட்டமா ஏழாம் மண்டு எட்டாம் மண்டு லேசாமணியக்கா சுடுவா மூண்டாம் சமையல் கூடுதலா மூண்டாம் மாண்டில புட்டு வைக்கிறேன்னா பெரிய அவசியம் இல்லை. எங்க சுடுதண்ணி வைக்க தெரியுமோ தெரியா எங்களுக்கு இல்லை. எனக்கு கூடுதலா அது முந்திலேருந்தே நான் இப்போ அம்மா வேலை செய்துட்டு இருந்தா எனக்கு பார்க்கறது நேரம் பாவமா இருக்கும். அப்போ நீங்கள் விடுங்கோண்டி போடு நான் செய்து செய்து அது அப்படி எந்த பழகிட்டு இப்போ அம்மா நேரம் இப்போ பிள்ளையா விடுறேன் தானே அம்மா செய்து விடுறாலும் நான் சொல்ற நீங்க பிள்ளையா வச்சிருக்கோம் நான் செய்யறேன் பார்க்காத பாவம் தானே அம்மா சொல்லுவா அதுக்கு பார்க்க நான் செய்யறேன் பிள்ளைய அழுகிறதுக்கு சமாளிக்கிறோம். தாயோட எந்த பிள்ளை இருக்கு அதுவும் கடைசியை சமாளிச்சுட்டு மூத்த சமாளிக்கப்பத்துக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா தேங்காய் திருவி போட்டு சம்பளம் அடிக்கணும். அது அப்பாவுக்கு தனியாக மைதா வைக்கடிச்சு கொடுப்பான். எனக்கு பாலப்பம் ஒரு வள்ளியப்பம் மத்தியானம் எனக்கு சம்பல் வேண்டாம். இரவு அப்பாவுக்கு சுடச்சுடு அடிச்சு கொடுக்கணும். இல்ல அப்பா கூட மரத்து போட்டு சீரகங்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறவா அப்ப நாங்களே அதை குழப்பான் அப்பா கிடைச்சு கொடுப்பேன். அது நெங்களால சாப்பிடல அது இன்னும் ஒரு ஐட்டம் போடப்போம் அது நான் தயார் செய்து தருவோம். சரி சொன்னா அப்பாக்கு சீனிய விட சர்க்கரை தான் இருப்போம். அப்ப நாங்க சர்க்கரை கிடக்குதானே அதை போட்டு அப்படி அதுக்கு வைக்கப்படணும். அங்கால என்ன ஒன்று அப்பா வைக்கிறோம் ஏத்துப்போம். அதான் ஒன்று ஒரு ஒன்று ஒட்டு நீங்கள் ஒன்று செய்யலாம் கவிட்டு விடலாம். அப்படித்தான் வைக்க போனது ஒன்று சக்கரை ஒன்று செய்யுங்க அப்போ அது நடந்துல வைப்போம். நல்ல காத்தி போயிடுச்சு அப்போ இதா
என்ன சொல்றீங்க? ஒரு அப்பாவும் அவ்வளவு தேவையான உங்களுக்கு வடகம் ரெண்டு நாளைக்கு முன்னுக்கான சொல்லணும் சொல்லணும் ரெண்டு அரிசி ஊரம் பிடிக்கு போனா புரிச்சிக்க இருக்கிறாங்க. இந்த இந்தியாவில எல்லாம் புரிச்சிக்கல வைக்கிறதா அப்பா அம்மா தோசமா எல்லாம் கிளம்பி வச்சிருக்கிறோம். இஞ்சி அப்படி செய்யல தானே? உடனே உடனே விட்டுச்சுதான் நாங்க செய்யறோம். நாங்கள் அரிசி பாருங்க அப்பத்த, இதுல எத்தனை சோடி இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மூன்று நாலு சோடி ஆறு சோடி இருக்கும். மூன்று ஆறு சோடி தான் இருக்கு. ரெண்டு ரெண்டா கிடக்கு, ரெண்டு ரெண்டு சோடியா கிடக்கு. இவ்வளவு தானே இப்ப இது வரைக்கும் சுட்டு முடிக்காது. மிச்சம் அம்மா சுட்டா போறாவா? அப்ப அம்மாட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வீடியோ முடிக்க போறோம். நல்ல பாக்கவே நல்ல வடிவா இருக்குன்னு அப்பா காரி மாதிரி கிடைக்கும். பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு. சரியா வீடியோ முடிப்போம். நீங்களும் அவங்க வீடியோ சேர்ந்து முடிப்போம். ஆ அப்பது பார்க்கத்தான் உண்மையாவே ஆசையா இருக்கு. தேங்காய் பால் அடிச்சு இடிச்ச அரிசி தான். அது ஒரு புரிமன் ஒரு வாசம். செட்டியா வேறு தொழில் போட்டீங்க. ரெண்டு மணி இங்க போய் இருங்க பாவம். வீடியோ கால தெரியுது. உணர்ச்சியே இல்லாம பேருக்குது. சரி சாமினியக்கத்தான் சுட்டு அப்பத்தோட நிக்கிற வீடியோ அப்பத்தோட நிக்கிறேன்னு சொன்னா கீழே வைக்க இலி ஆரம்பிக்கிற மாதிரி கிடக்குது. அப்ப இப்படி லைட்டு கீழே வச்சிருந்தா இலி ஆரம்பிளா மூடணும் இல்ல. கொஞ்சம் ஆறு முடிய மூடினால்தான் கொஞ்சம் பேருக்காம நல்லதா இருக்கும். அப்பம் வந்து உடனே கூட நான் சுட்டு சுட்டு சாப்பிடுறது நல்லா இருக்கும். அதுக்குதான் நாங்கள் அப்பாவுக்கு மா வச்சிருக்கிறோம். அம்மாவே இது சுட்டு கொடுக்க போறோம். எங்க குழந்தைய கூப்பிடுது. நாங்க வீடியோ முடிச்சிட்டு குழந்தைகளோட நீங்க போங்க தவிக்கீங்க. அதான் இருக்க மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் நேசரிக்கு விட தான் தெரியும். அதுதான் சரி தான் தூக்க போறீங்களா? சரி ஓகே எனக்கு தெரியும். தூக்க தானே ஒரு ஓடி வர வீடியோ முடிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னு ஓடி வந்துட்டேன். பாய் சொல்லி விடுங்க முடிச்சு விடும். பாய் சொல்லுங்க. சரி அவ நாங்கள் முடிப்போம் வீடியோ முடிப்போம். சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அப்பம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு. அப்பம் சாப்பிடுங்க. சாப்பிட போறீங்களே கையால பிடி சாப்பிடுறது அப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கு? ராத்திரது கண்டி அச்சா சொல்லி சாப்பிடு காட்டு. அப்படி இல்ல சாப்பிடு சாப்பிடுவேன். ஈரம் பண்ணிட்டு இருக்கா பழங்கள். சரி ஓகே நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. சாமினி நீங்க உங்களோட பேரு சொல்லுங்க. சாமினியா தான். நீங்க தான் சாமினி டூ. அப்ப பாக அச்செடுத்த மாதிரி தான் இருக்குது. தித்திக் என்னோட வீடியோ கேட்க தான் நேரம்னு சொல்றவர். சரி ஓகே வள்ளிக்குது வள்ளிக்குது. சரி நீங்களும் மங்கண்ட முறையில அப்பத்தான் செய்ய கொடுத்து செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படி இருந்தான்னு சொல்லி. சரி ஓகே வீடியோ முடிச்சு கொள்வோம். எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. வல்வாவே இதையே சொல்லி கொண்டிருக்கீங்க. பாய்.